வெல்கம் பேக். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேம் ஷோ பாய் மாகாப்பா விஜய் டிவி புகழ் மாகாப்பா ப்ரோக்ராம் இப்போது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நான் வந்து மாகாப்பா இப்போ உள்ளே கூட்டிகிட்டு வர்றது முன்னாடி அவரை பற்றின ஒரு சிறு தகவல்களை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். மாகாப்பா ஆனந்த் வந்து இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒரு விஜே. அவர் பார்த்திங்கன்னா முதல்ல ரேடியோ மிர்ச்சி துபாயில் வந்து ஆர்ஜேவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் வந்து விஜேவாக என்ட்ரியாக வந்தார். அவர் ஒரு பன்முக கலைஞர். அவருக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்காக ஜோக்ஸ் கவுண்டர். அவருக்காகவே வந்து விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸை பார்க்குற ஃபேன்ஸ் வந்து நிறைய உண்டு. எங்கள் வீட்லேயும் அது நடக்கும். எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து பார்ப்போம். சூப்பர் சிங்கர் சாம்பியன்ஸ் ஆஃப் சாம்பியன்ஸ் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கிற ஷோ, அதில் பார்த்தீங்கன்னா அவர் நடுவில் பண்ணுற விஷயங்கள் அது பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகும். அது எந்த சூழ்நிலையில் மக்கள் இருந்தாலும் அவங்கள சிரிக்க வச்சிடும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற கொரோனா சிச்சுவேஷனில் வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம், நகைச்சுவை. வெல்கம் மாகாப்பா டு குறிஞ்சி தமிழ் மன்றம் வழங்கும் தீபாவளியின் சிறப்பு நிகழ்ச்சிகள். மாகாப்பா வெல்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாகாப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்றீங்க போல, ஹெட்போன்லாம் மாட்டிட்டு வேற லெவல்ல இருக்கீங்க. ஓகே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தமிழ் மன்றம் வழங்கக்கூடிய ஒரு தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இந்த தீபாவளியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா ரோட்ல இறங்கி பட்டாசு வெடிச்சு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவலாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இனிமேட்டு இப்படிதான் இருக்குமா இல்லை இப்படிதான் இருக்க போதான்னு தெரியாது. பட் ஸ்டில் ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் த்ரூ திஸ் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் காலோ இல்லை வந்து வீடியோ காலோ எப்படி வேணா வச்சுக்கலாம். இது மூலமா பாக்குறது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து இந்த குறிஞ்சி தமிழ் மன்றம் வழங்கக்கூடிய தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காகவே நடக்கிறது. கலிபோர்னியா தமிழ் டிவியுடன் இணைந்து மவுண்டன் ஹவுஸ் அண்ட் ட்ரேசி இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்காக வீட்டிலிருந்தே விளையாடு, வெளியிலேயே போவாத, வீட்டில இருந்தே விளையாடு அப்படின்ற ஒரு கேமை தான் நம்ம வந்து விளையாட போறோம். ஸோ இதுக்காக வந்து ஒரு 10 ஃபேமிலிஸை வந்து நம்மளுடைய சங்கத்தில் இருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையும் நான் வந்து வெல்கம் பண்ணிடுறேன். ஸோ முதல் அண்ட் இரண்டாவது இடத்தை பிடிக்க போகிறவங்களுக்கு வந்து சுப்ரீம் பேக்ஸ் எக்லெஸ் பேக்கிங் வழங்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ஹேம்பர்ஸ் வந்து உங்களுக்காக காத்து நிற்குது. இப்போயே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்காக வந்து எக்லெஸ் கேக்ஸ்லாம் ரெடி ஆகினிருக்கு. அண்டு நட்சத்திர ரியல்டர் வழங்கக்கூடிய அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ். ஸோ இது போன்ற சிறப்பான பரிசுகள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ஃபேமிலிஸ் வந்திருக்கிறாங்க. இந்த 10 ஃபேமிலியுமே வந்து மகா போராடு அப்படின்னு சொல்லி ஏரியால எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடியா வந்திருக்கிறாங்க. இந்த 10 ஃபேமிலிஸையும் நான் வந்து வெல்கம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த எப்படி நடக்க போகுது அப்படின்றது சொல்லிட்டு இது முதல்ல 2 சுற்றுகள் இருக்க போகுது. இவங்களை வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பிரிக்கும். ஓகேங்களா? 3 ஃபேமிலி ஒன்றுத்தவங்க வந்து 4 ஃபேமிலி. ஸோ அப்படி பிரிக்கும் பொழுது 3-3 ஓகே 10 ஃபேமிலி. ஸோ முதல் ரவுண்ட்ல இருந்து ஒரு ஒரு பேச்சுலர்னும் ஒரு ஒரு ஆளை செலக்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைனல் ரவுண்ட் வைக்க போறோம். அதுல இருந்து யாரு அந்த 2 இடத்தை பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொன்ன அந்த பரிசுகள் இருக்க போகுது. ஓகே, ஸோ இந்த வீட்டில இருந்த விளையாடுல முதல் சுற்றுக்கு முதல் பேட்சில் தயாராக இருக்கக்கூடிய அந்த 3 அதிசய கப்பிள்ஸியா இந்த முதல் ரவுண்ட்ல, அதுவும் பிரிலிம் ரவுண்ட்ல Team 1 இருக்கிறவங்க கனிகா தேவி அண்ட் பாலாஜி, வெல்கம். வணக்கம் மாகாப்பா. வணக்கங்க. வணக்கம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்லயே இருக்கோம். வீட்லயே இருக்கீங்க? ஓ மை காட், ஏதாவது கடைக்கு போயிட்டு வரமா அங்க போயிட்டு வரமான்ட்டு எங்கயும் வெளில போக முடியல, குடிச்சு வச்சுட்டாங்க. வெளில எடுக்க மாட்டேங்கிறாங்க. விட மாட்டாங்க. ஓ மை, ஏங்க அவர் கடைக்கு போக விடுங்க, அவர் தான் போய் வாங்கணும், பட்டு போட வாங்கினாரன்றாரு அவர். எல்லாம் டோர் டெலிவரி வரும்போது எதுக்கு கடைக்கு? ஆமா இல்ல, இது ஒண்ணு பண்ணி விட்டுறானுங்க டோர் டெலிவரி. ஓகே ஓகே, சரி, கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு வெளில இல்ல போலாம், அங்க போகணும் இவ்வளவு போகணும், டி நகர் வரைக்கும் போகணுமா, ஹாஃப் அன் அவர் ஆமா அப்படிலாம் சொல்லுவோம். இப்பெல்லாம் கிடையாது, வந்து எடுத்து வந்து வீட்டில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த கேம் ஷோவில் வந்து பார்க்கறது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? ஆல் குட்.
ஓகே, வெரி குட்ங்க. ஸோ இப்போ அடுத்ததாக கனிகா தேவி அண்ட் பாலாஜி இந்த கப்பலை தொடர்ந்து, இரண்டாவதாக இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்கிறவங்க வந்து தேவேந்திரன் அண்ட் மேரி கிருபா. வணக்கம்ங்க. வணக்கம் மகாப்பா. வணக்கம் 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 வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த சிறிய திரையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி விசிறிகளில் நாங்களும் 100 விசிறிகள் இங்க இருக்கோம் வளைகுடா பகுதியில். சூப்பர் சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பயங்கரமா இருக்கு உங்க ட்ரெஸ்ஸிங்க, ஏதோ ஒரு ஏதோ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருக்கீங்க போல. தீபாவளி மாக்கப்பாவை பார்க்க போறோம், கண்டிப்பா ஒரு நல்ல ட்ரெஸ்ல தான் வரணும் இல்லையா? அதுக்காகவே யூரோப்ல இருந்து ஜிகுஜிகுன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு. மாக்கப்பா வர்றாங்க, கொஞ்சமா டீசெண்டா வாங்க இல்ல கலாச்சு விட்டுருவாரு சொன்னாங்க. சோ ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, நல்லா இருக்குங்க. நல்லா நல்ல கலர் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான் நீங்க போட்டு வந்திருக்கீங்க. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் எந்த ஏரியால இருக்கீங்க நீங்க? நாங்க வளைகுடா பகுதியில மலையகம் மவுண்டன் ஹவுஸ் ஒரு ஏரியா இருக்கு. இங்க வில்லேஜஸ் ஆக்சுவலா நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ அந்த பகுதி ஒரு தமிழரா வளர்ந்துகிட்டு இருக்கேன். இங்க அமெரிக்கா கலிபோர்னியால மலையகம் மவுண்டன் ஹவுஸ்ல வளர்ந்துகிட்டு இருக்கேன். சூப்பர், மலையகம் செமையா இருக்கு பேரு கேக்குறது. ஓகே, வெல்கம் 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 டு தி பிரிலிம்ஸ் ரவுண்ட் 1க்கு உங்களை வந்து வெல்கம் பண்றேன். அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் தனா அண்ட் கவிதா. ஹலோ மாக்காப்பா. ஹாய் மாக்காப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய், வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன சிறப்பு அது, ஏன் வந்து மவுண்டன் ஹவுஸ் சொல்றாங்க? சுத்தி மலைகளா இருக்கும், அங்க ஒரே ஒரு ஹவுஸ் இருக்கும். எடுத்து பண்ணு வல்லாட்டு போட்டோம், ஆசையா இருக்கு எனக்கு வந்து. இது மாதிரி இந்த மலை மலை சார்ந்த இடங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்மளோட சொந்தக்காரங்கலாம் அங்க நிறைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க, மரத்துல இருக்கிறதெல்லாம் உட்காந்துட்டு. அதை பாக்குறதுக்காகவே நான் போவேன். ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம்ஸ் வந்து கேமை வந்து நான் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து இந்த ரவுண்ட் ஒன்ல 2 கேள்விகள் ஒரு டீமுக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க சரியான பதில சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படும். ஒருவேளை நீங்க அந்த கேள்வியை சொல்லல, நீங்க தப்பா பதில் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேள்வி மத்தவங்களுக்கு பாஸ் ஆன் செய்யப்படும். ஸோ பாஸ் ஆன் செய்யும்போது அவங்க என்ன ஆகும்னா அது வந்து செகண்ட் ஹேண்ட்ல அந்த கேள்வி போகுதுன்றனால அவங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் தான் நாங்கள் கொடுப்போம். ஓகேங்களா? அதுவும் எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு ஒன்னொரு டீம் உட்காந்தா அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இரண்டாவது சுற்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பசர் ரவுண்ட். ஸோ இந்த பசர் ரவுண்ட்ல வந்து -10 புள்ளிகள் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பான பதில சொன்னா, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு வர்ச்சுவல் கான்டெஸ்ட் அப்படின்றனால நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது கையில ஏதாவது ஒரு பொருள் நல்லா கொஞ்சம் தெரியல இது மாதிரி தெரியற ஒரு பொருளை எடுத்து வச்சு இப்ப நான் அந்த கேள்வியை கேட்ட உடனே நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்றாங்களோ, ஐ மீன் லைக் உங்க கேமரால வந்து ஃபிளாஷ் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். அதே மாதிரி கரெக்டா நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 புள்ளிகள், தப்பா சொன்னீங்கன்னா 10 புள்ளிகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த டீம் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 3 பேர் இப்போ விளாட போறீங்க. ஸோ வீல் ஸ்டார்ட் வித் கப்பிள் நம்பர் 1, கனிகா தேவி அண்ட் பாலாஜி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் டைம் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த 1 மினிட் டைமுக்குள்ள இருக்க நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ கனிகா தேவி அண்ட் பாலாஜி இவங்களுக்கான க்வெஸ்சன் இதோ. இது ஒரு டவுன் இன் தமிழ்நாடு. இது ஒரு டவுன், என்ன நல்லா இருக்குன்னு பாத்துக்கோங்க. 47 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுன். Because it will come to the next team.
இன்னும் நிறைய குளம் இருக்குது, தண்ணி இருக்கு. என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க, அதை வச்சு அந்த பாம் பண்ண ரெடி. பாம் குளம் இவர் நடுவுல இருக்கிறாரு. அவர் யாரு? அஜித். அஜித் இந்த வத்தல குண்டு வாத்து இருக்கு, வா மத்த தலை இருக்காரு, குண்டு இருக்கு. வாத்து தலை குண்டு இது மூன்றையும் வைத்து வத்தல குன்று என்று சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, சோ முதல் ரவுண்டிலேயே முதல் கேள்வியிலே 10 புள்ளிகளை வந்து வென்றிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் டீம் நம்பர் ஒன்னு, சோ கப்பல் நம்பர் ஒன். சோ அடுத்ததான் நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது அணிக்கு நம்ம போறோம். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஃபர்ஸ்ட் டீமுக்கான இரண்டாவது கேள்வி. அந்த தமிழ் நடிகர் யார்? முப்பத்தி நாலு, 32. ஓகே, உங்களுக்கான டைம் இஸ் ஓவர். ஏதாவது சொன்னீங்களா பதில் இதுல? ஏதாவது கெஸ் பண்ணீங்களா? இல்ல இல்ல, எதுவும் சிக்கலைங்க, எதுவும் தெரியல. தேடி பார்த்தோம், இல்ல பாஸ். ஓகே, சோ இந்த கேள்வியை வந்து பார்த்தோம்னா நம்ம மூணாவது டீமுக்கு தான் ஸ்கிப் பண்றோம், பாஸ் பண்றோம். தனா அண்ட் கவிதா, உங்களால கெஸ் பண்ண முடியுமா? ரோபோ சங்கர். எப்படி? ரோபோ சன்னு கார். வேற லெவலுங்க நீங்க. ரோபோ சங்கர்ட்ட போட்டு காமிச்சாலே இது வந்து ரோபோ சங்கர்னு சொல்ல மாட்டாரு. ஓ மை காட், நான் வந்து அந்த கையை தான் பாத்துனேன். இது என்னடா, இங்க ஒரு கை இருக்குது, இங்க ஒரு கை இருக்கு, மூணு கை இருக்குது, மூணு கை வைத்த ஆக்டர் யாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, சோ தனான் கவிதா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான 5 புள்ளிகளை நீங்க பெறீங்க. சோ யூ அகைன் ஹாவ் 2 சான்சஸ் டு வின் 10-10 அண்ட் மேக் இட் டு 25 பாயிண்ட்ஸ். ஓகே, சோ அகைன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கப்பல் நம்பர் 3க்கு போறோம். ஓகே, சபர்பன் இன் சென்னை. தனான் கவிதா, இட்ஸ் அ சபர்பன் இன் சென்னை. சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. யார் இவங்கன்னு தெரியலையே. டாக்டர் மக்கா, போய் டாக்டர்ஸ் பேர் என்னன்னு சொல்லுங்க. டக்குன்னு என்கிட்ட கேட்காதீங்க. அந்த அது ஏதோ பிரீத்தி மிஸ் ஆயிடுது. ஒரு மிஸ் அந்த மிஸ் பேர் என்ன சாய்? சாய் பல்லவி. சாய் பல்லவி, கரெக்ட். சாய் தா. ஓஹோ, பேட்டை படம் அப்படி. ஆ ஓகே, கரெக்ட். அதான் சாய் தா பேட்டை. ஓகே ஓகே, அப்ப ஐஸ்வர்யா சாய் தா. எஸ், ராய பேட்டை. ராய பேட்டை, சூப்பர்மா. ராய பேட்டை. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் a கரெக்ட் ஆன்சர். சாய் பல்லவி வருது, அதுக்கப்புறம் தலைவர் படம் பேட்டை. நீங்க 5 புள்ளிகள் பெற்றிருந்தீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களோட கேள்விக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்து 15 பாயிண்ட்ஸோட நீங்க வந்து டேபிள்ல டாப்ல இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள்.
நன்றி நன்றி நன்றி. சோ இப்ப நம்ம ஓகே சோ அகைன் வந்து பார்த்தனா இப்ப இரண்டாவது கேள்விக்கு போக போறோம். பிரிலிம்ஸ் உடைய இரண்டாவது கேள்வி. சோ இப்பத்திக்கு லீடிங்ல இருக்கிறது வந்து தனா அண்ட் கவிதா வித் 15 பாயிண்ட்ஸ். இரண்டாவது இடத்துல இருக்கிறது பாலாஜி அண்ட் கனிகா வித் 10 பாயிண்ட்ஸ். அண்ட் பாயிண்ட்ஸ் இல்லாம காத்து கொண்டிருப்பது நம்ம தனா அண்ட் மேரி. ஓகே கவலைப்படாதீங்க, அடிச்சிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பாலாஜி அண்ட் கனிகா அவர்கள். ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இதோ உங்களுக்காக. A place in Chennai. Yeah. Okay, and the time முடிஞ்சதுக்கு நீங்க சொல்லலாம். எங்களுக்கு தெரியும் ஆன்சர். ம். கோயம்பேடு. கோ எம் பே டு. ஓ சங்கு இது. சங்கு ஊதுறாங்க ஊ. ஊ கோயம்பேடு. ஓ. அப்படி. ஓஹோ. நீங்கள் அந்த பொருளை பார்க்கவில்லை. அந்த பொருள் ஃபர்ஸ்ட் கொக்கோ ஆடுறாங்க. சொக்கோ முன்னாடி பெட் இருக்குது. எம் பெட் உ அது நடுல இருந்து ஸ்மைலி அது எம் போட்டோ. எம் 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 ஸ்மைலி. ஒரு நிமிஷம் இருங்க, எங்களுடைய கம்ப்யூட்டர் டீம் கிட்ட கேட்டலாம் சரியான பதிலானு. கம்ப்யூட்டர் டாக்டர் கேட்டலாம் இருங்க. இது அவங்க விளையாடுறது கோகோவா? கோகோ கோ எம் சிம்பிள். ஓகே பெட் இருக்குது. ஓகே சோ கோயம்பேடு என்பது சரியான பதில். சூப்பருங்க, வேற லெவல் போங்க. நம்ம ஊர்லாம் ஒண்ணும் மறக்காம இருக்கிறீங்க. ஓகே நைஸ் ஓகே. கோயம்பேடு என்பது சரியான பதில், வாழ்த்துக்கள். சோ கோயம்பேடுல எங்கயாவது நீங்க வந்திருக்கீங்களா? எங்கயாவது ஏதாவது என்ன இடம் உங்களுக்கு பிடிக்கும்? பஸ் ஸ்டாண்ட் தான். பஸ் ஸ்டாண்ட். அந்த பஸ் ஸ்டாண்ட பிடிக்கும்னு சொன்ன முதல் நீங்க தாங்க. ஓகே சோ அது கோயம்பேடு பக்கத்துல தான் நான் இருக்கிறேன். சோ அதனால வந்து அந்த அந்த சைட்ல ஃபர்ஸ்ட்ல போகவே முடியாது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மனிதர்கள் நடமாடுற அளவுக்கு வந்து பஸ்ஸுகள் கம்மியா இருக்கு, இல்லைன்னா பஸ்ஸுகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். மனிதர்கள் ரொம்ப எல்லா மனிதர்களும் உள்ள இருப்பாங்க. சோ அந்த இடம் அப்படி இருக்கு. என்னங்க ஜி? கோயம்பேடு ரோகிணி தியேட்டர், அதுதான் எங்களுக்கு எனக்கு பிடிச்ச இடம். ரோகிணி தியேட்டரா? என்ன படம் பாத்தீங்க? நினைச்சேன் நீங்க அடுத்த கேள்வி அதான் கேப்பீங்கன்னு நினைச்சேன். அது ஏதோ ஒரு படம் கடைசி வரைக்கும் ஓடவே இல்லையே. அது அந்த கதிர் கதிர் எடுத்தாரு. லத்திக்காவா? கேள்வி முடிஞ்சிருச்சு. பத்து இப்போ ஒரு பத்து பாலாஜி அண்ட் கன்னிகா 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். சோ இப்ப வந்து நம்ம இரண்டாவது கப்பலுக்கு போறோம். So the second couple is Deva and Mary. உங்களுக்கான கேள்வி இதுதான். பாப்புலர் தமிழ் மூவி. இது ஒரு பாப்புலரான திரைப்படம். என்ன சத்தமே காணா? ரொட்டி. உங்க ஊர்ல அது வேற என்ன சொல்லுவாங்க? பர்கர், பிரெட், வடிவேலு.
இல்ல இங்கிலீஷ் மிஸ் ஆயிடுச்சு இதோ பண்ணு. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு என்ன மாதிரி பர்கர் பிடிக்காது போல. ஓகே, ஸோ உங்களுக்கான டைம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யுவர் டைம் இஸ் ஓவர், பட் இருந்தாலும் நோ வரிஸ், நத்திங் டு வரி. இப்போ இந்த கேள்வியை வந்து வி ஆர் ஷிஃப்டிங் இட் டு தனா அண்ட் கவிதா. புன்னகை மன்னன், புன்னகை மன்னன். ஓ, பண்ண நீங்க புண்ணாக்கிட்டீங்களா? ஆமா. ஓஹோ, புண்ண காமிக்க முடியாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண போட்டிருக்காங்க நினைக்கிறேன். சரி ஓகே, சோ கம்ப்யூட்டர் ஜி, இது சரியான பதிலா சொல்லுங்க. வந்துச்சா? வந்துருச்சு, வந்துருச்சு. ஓ ஓகே, சோ புன்னகை மன்னன் இஸ் எ ரைட் ஆன்சர். ஓகே, அந்த பண்ண வந்து லைட்டா அவர் புண்ணாக்கி இருந்தாருன்னா அவரோட மனசு இன்னைக்கு புண்பட்டு இருக்காது நினைக்கிறேன். எப்படாங்க டைம் முடியும், வெயிட் பண்ணுறாங்க. என்ன பண்ற? இல்ல பண்ணல, புண்ணா கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஏற்கனவே புண்ணாயிருக்கு. ஆமா, இது இதுக்கு அப்புறம் அவரு அந்த தெய்வா வந்து எங்கயா பர்கர் கடைக்கு போனா, ஐயோ இத ஒழுங்கா சொல்லிருக்காரு அந்த பர்கரை, ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவாரு. பார்த்து பார்த்து. ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யாரோட கேள்வி? ஓகே, ஸோ புள்ளிகள் எதுவும் பெறாமல் இந்த தெய்வா அண்ட் மேரி நீங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிகள் எதுவும் பெறாம சிறப்பான ஒரு ஒரு ஸ்கோர்ல இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது டீம் மூன்றாவது கேள்விக்கு போக போறோம். அண்ட் இதுதான் ஃபைனல் க்வெஸ்சன். தமிழ் மூவி டைலாக், ஃபேமஸ் தமிழ் மூவி. Building strong, basement weak. Yeah. Yeah, yeah. Okay. இந்த கவிதா வந்து ஃப்ரீ டைம்ல இதான் விளையாண்டுப்பாங்க போல, வீட்டுல உட்காந்து வீடியோ கால் போட்டு ஒரு ஒரு மரியாதைக்காக ஒரு 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 40 செகண்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ் குடுத்து சொல்றேன். தப்புன்னு இப்படி பண்றியாமா, என்னமா இது? நான் கூட சரி தூக்கு அடிச்சா 110 வெயிட்ரா அப்படி மாதிரி பேஸ்மெண்ட் வரைக்கும். அந்த தடியா ஒரு பையன் கிரகணம், அவனை பார்த்தா வீக் ஆகுற மாதிரி ஆகுது. அவருக்கு பேஸ்மெண்ட் என் போட்டோவை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வீக் கரெக்டா சொல்லலாம். ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக் அப்படின்றது சரியான பதில். ஸோ ஏற்கனவே ஓகே, ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு 10 புள்ளிகளை பெறுகிறீங்க. ஸோ இந்த ரவுண்ட் ஒன்னுடைய ப்ரிலிம் ஒன்ல மூணு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ட் கனிகா 20 பாயிண்ட்ஸோட இருக்கீங்க, தெய்வா அண்ட் மேரி பாயிண்ட்ஸ் எதுவும் எடுக்காமல் இருக்கிறீங்க, தனா அண்ட் கவிதா. இந்த ரவுண்டு இந்த கேள்விக்கும் சேர்த்து உங்களுக்கு ஏற்கனவே வந்த இன்னொரு கேள்விக்கும் சேர்த்து மற்ற ரெண்டு பேருக்கு வந்த ரெண்டு கேள்வியும் சேர்த்து 30 புள்ளிகள் பெற்று இந்த ரவுண்ட்ல நீங்க டாப்ல இருக்கிறீங்க, லீடிங்ல இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, ஓவர் டு மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இந்த ரவுண்ட் ஒன்ன பத்தி என்ன நினைக்கிறாருன்னு பாப்போம். ஹெலிகாப்டர் ஓட்டுற கூப்பிடுங்க. சிறப்பா விளையாண்டாங்க மக்களே, ரொம்ப அருமையாக போச்சு இந்த இந்த ப்ரிலிமினரி ரவுண்ட் ரவுண்ட் ஒன். பார்ட்டிசிபேட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. தனான் கவிதா அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போகிறாங்க, ஃபைனல்ஸுக்கு போகிறாங்க. மற்றவங்க அப்படியே ஜாலியாக நம்ம வந்து மற்றவங்க விளையாடுறத வந்து பார்ப்போம். மாக்காப்பா, உங்களுடன் சிறு உடைய நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் வந்து பேசுவோம். மாக்காப்பா, நீங்கள் ஆர்ஜேயாக இருந்து விஜேயாக நீங்கள் உள்ளே வர்றப்போ உங்களுக்கு அடையாளம் கொடுத்த டிவி ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம்னு சொல்லுவீங்க? அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிரேக் த ஷெல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செட் ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருந்தேன், பட் அந்த அதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரீச் இல்லை, பட் ஐ ஹேட் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மனப்பாடம், டயலாக்லாம் மனப்பாடி பண்ணி பேசுறது, அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது வந்து சினிமா காரம் காஃபியில். டு கெட் தி ஃப்ளோ, அதெல்லாம் டு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான், ஒரு இன்குபேஷன் மாதிரியான ஒரு விஷயம் தான் அது.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர்ல வந்து எடுத்த உடனே என்ன வந்து ஆடிஷன் ஸ்டேஜ்ல தான் வேற ஐ கேன் மீட் லைக் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட் ஆஃப் பீப்புள் வித் தியர் கிட்ஸ், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இருப்பாங்க. தட் வாஸ் த ஒன் அண்ட் ரொம்ப ஒரு ஹைலைட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா வென் ஐ ஸ்டார்டட் டூயிங் சூப்பர் சிங்கர் அண்ட் அது இது இது அட் த சேம் டைம். ஸோ தட் இஸ் வாட் அப்போதான் வந்து இது மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வெளியில் வர தெரிஞ்சது. பட் அதுக்குள்ளாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐ ட்ராவல்ட் அரவுண்ட் லைக் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு டு எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப். ஆமாம், என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கிட்ட டீ ஆத்திட்டு தான் இருந்தேன். அப்படி இப்படி கொஞ்சம் பயந்து அது ஒரு சிச்சுவேஷன்ல எப்படின்னா சிவகார்த்திகேயனை வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்து அந்த அது இது எது பண்ணுறப்போ வந்து அவரோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ்க்காகவே வந்து நம்ம அவரை பார்ப்போம், எப்படி நடத்துறாரு என்ன காமெடி பண்ணுறாரு அந்த மாதிரி பார்ப்போம். ஸோ அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸ் வந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கப்பா வந்து சிவகார்த்திகிட்டே இருந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் வாங்கி இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாருங்கிற அந்த ட்ரான்சிஷனும் ஒரு போட்டியில் நடந்தது. அது அப்போ தான் வந்து நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணேன். பட் நீங்கள் வந்து சூப்பர் சிங்கர் வந்து நான் விடாமல் பார்ப்பேன். நான் ஒரு மியூசிஷியன், நானும் பாடுவேன், மனோஷாரோட ஸ்டூடெண்ட்டு, அவரோட கைடன்ஸில் நிறைய கற்றுன்ட்ருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து மியூசிக் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன், அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம இந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் வந்து விடாமல் பார்ப்பேன். இப்போ வர 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 அப்படியே நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுற கான்டென்ட்டும் மெருகேறிட்டே இருக்குது. நெட்டில் பண்ணுற நையாண்டி வேலைகள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்காது. அது உங்கள் காம்பினேஷன் ரொம்பவே செட் ஆயிடுச்சு. பிரியங்கா மாக்காப்பா அடிதடி தான் இங்கே. தேங்க்யூங்க, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ப்ரோக்ராம் ரவுண்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவோம். இன்னும் சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு. இந்த ரவுண்ட் 2 முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த கேள்வி நான் உங்ககிட்ட பேசுறேன். சோ அடுத்ததாக ரவுண்ட் 1ல பிரிலிம்ஸ்ல டீம் 2 வர போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் ரமேஷ் அண்ட் வைதிக். ஹலோ மாப்பாப்பா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எந்த ஏரியா? நாங்களும் அதே மலையகத்துல இருந்து. மவுண்டன் மலையகத்துல. மலையகம், ஓகே. இது வந்து மலையகம் நீங்க வச்ச பேர், நம்ம ஆளுங்கலாம் சேர்ந்து வச்ச பேர். இல்ல, நம்ம அத ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். மவுண்டன் ஹவுஸ் அல்ல, நம்ம ஆளுங்க இப்ப பேர் வச்சிட்டாங்க. அது அந்த குறிஞ்சி தம்பன்றது அதுதானங்க. மலையும் மலை. ஓகே ஓகே. அங்க இப்ப மலையகத்துல என்ன மாதிரியான அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும்? அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே ஆடு மாடு கோழி எல்லாமே. சுத்தி குதிரை. நாங்க கொஞ்சம் கொடூரமான அனிமல்ஸ்லாம் இருக்கும். கொடூரமான அனிமல்ஸ். விசித்திரமான அனிமல்ஸ். மூஞ்சி ஒழுங்கெடுக்கிற மாதிரி இருக்கும். அது பக்கத்துல பார்க்க முடியாது, பார்த்தது இல்ல. ஓஹோ, கொஞ்சம் காஸ்ட்லியான அனிமல் போல. வெளியிலே போக மாட்டீங்களா நீங்க? வெளில கூட்டு போங்க, ஓகேங்களா? சரி, வெல்கம் ரமேஷ் அண்ட் வைதேகி. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் சுதா அண்ட் பாலாஜி. ஹாய் ஹாய் சுதா அண்ட் பாலாஜி, வெல்கம். ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அந்த மலையகத்தை பத்தி தாங்க கேட்டுட்டு இருக்கோம். அந்த மவுண்டன், சத்தியமா சொல்றேன், என் வாழ்க்கையிலே இங்க நாங்க மூவ் ஆகி 6 மாசம் தான் ஆகுது. ஆனா இதான் முதல் டைம் நானே இதான் அந்த வார்த்தையை கேள்விப்படுறேன். எங்களுக்கு எல்லாம் மவுண்டன் ஹவுஸ் தான் நாங்க வந்தோம். அப்படி அதெல்லாம் வந்து பாருங்க, நான் ஒன்று சொல்றேன். லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/2 hour கொடுத்தா போதும், அந்த ஏரியால என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவீங்க. 6 மாசத்துல நேரம் எனக்கு தெரிஞ்சு கூகுள் மேப் போட மலையகத்துல எந்த ஏரியால வந்து இந்த கடை இருக்குது, எந்த ஏரியால இந்த கடை இல்ல, எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்ப எல்லாம் பேசக்கூடாது நீங்க. அப்ப நான் சத்தியமா அந்த கேட்டகரியில வரலன்னு நினைக்கிறேன். என்னம்மா சுதா, நீங்க வந்து இப்படி வந்து இப்படி பேசக்கூடாது. நீங்க அடிக்கடி இப்ப வெளியில கூட்டு போக சொல்லுங்க. அப்ப கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு, போன்லயே வச்சிருக்கேன். போன்லயே வச்சிருக்கீங்களா? எதுக்கு? எது
ஏன்னா இவரோட சுமைய கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னா இவர் வந்து நாள் பூரா கம்ப்யூட்டர்லயே உட்காந்து உட்காந்து இவர் டயர்ட் ஆயிடுறாரா, அதனால வெளியில ஷாப்பிங்லாம் போறதுக்கெல்லாம் ரெடியா ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டாரு, கால் கொடுத்துட்டாரு, இது கொடுத்துட்டாரு. சோ அவரோட பெட்டர் ஹாஃபா சுமை தாங்கியா இருக்கேனா. இது மாதிரி இந்த இந்த பாலாஜி மாதிரி இருக்கிற ஆட்கள்னால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் ப்ராப்ளத்துல இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து கிரெடிட் கார்டே கொடுத்துட்டாரு, நீங்க என்னத்த ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அவரே கொடுத்துட்டாரு கிரெடிட் கார்டுலாம் என்ன இல்லையா. அவரு இப்படி இப்படி பண்றத பார்த்தா அவரே கொடுத்த மாதிரி தெரியல, அட்லீஸ்ட் வாங்கியிருக்காரு. ரொம்ப கம்மி பேசுவேன் நான் அதுக்குதான். நம்பாதீங்க நம்பாதீங்க. சரிங்க சரிங்க. ஓகே சுதா பாலாஜி, ஓகே வெல்கம் வெல்கம் டு தி ஷோ, ஆல் தி பெஸ்ட். நன்றி பாட்டுக்கள். சோ அடுத்ததாக இவங்க பேர் கொஞ்சம் என் வாயில வர மாட்டேது. அஸ்வினி யசஸ்வினி, ஓகே அஸ்வினி, ஓகே அஸ்வினி பத்ரி நாராயண் வாங்க. ஹலோ மாக்காப்பா. ஹலோ நீங்க வந்தா. ஹலோ ஹாய். சிம்பிளா எப்படி உங்க வீட்டுக்காரமா எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? அதனாலதான் வீட்டுல நாங்க அவங்களை லக்ஷ்மின்னு கூப்பிடுவோம், பட் சிம்பிளா வந்து நீங்க யஷ்னே கூப்பிடலாம். ஏங்க அப்ப எங்களுக்குமே லக்ஷ்மின்னே கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யசஸ்வினி யசஸ்வினின்னு. எஸ் அஸ்வினியா? அவங்க ஆக்சுவலி யசஸ்வினி. எப்பா எஸ் அஸ்வினியாப்பா இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? எஸ் அஸ்வினி எல்லாம் இல்லைங்க, அவங்க யசஸ்வினி. நான் லட்சுமினே கூப்பிட்டுக்கிறேன். ஓகே ஓகே. பத்ரி நாராயணன் நீங்க அதே ஏரியா தானே, மலையகம் தானே? மலையகமே தான், மவுண்டன் மலையகம் மூணாவது தெருவா? ஆமா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி. ஓஹோ ஓகே ஓகே. அங்க இப்ப மவுண்டன் ஹவுஸ்ல என்ன ஒரு சிறப்பான ஒரு தொழில்னா என்ன தொழில்? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்பேடுனா அங்க காய்கறி பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேசன் பிரிட்ஜி போனா செயின் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏரியா போனா ஒன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது மாதிரி மவுண்டன் ஹவுஸ்ல வந்து எந்த ஏரியாவில எது சிறப்பு அப்படி, அந்த ஏரியால என்ன சிறப்பு? ஆமா இந்தியன் பாப்புலேஷன் நைட் ஆனா நைட் ஆனா எல்லாரும் தூங்கிடுவாங்க சார், அது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அது மாதிரி சொல்லுவாங்க சார், உங்க ஏரியால என்ன சிறப்பு? நைட் ஆனா எல்லாம் போய் தூங்கிடுவோம் சார், அதான் எங்க சிறப்பு. சொல்லுங்க. நிறைய இந்தியன் பாப்புலேஷன், இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை எல்லாம் வரும்போது பயங்கரமா கொண்டாடுவோம். ஓகே ஸோ அது ஒரு சிறப்பு அம்சம். அது தவிர வந்து இங்க இப்பதான் இது போட்டு டெவலப்பிங் கம்யூனிட்டி, டெவலப்பிங் சிட்டி, ஸோ நிறைய புது புது வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க, அதனால வந்து இன்னும் நிறைய நிறைய மக்கள்கள் வந்து இங்க வரப்போறாங்க. ஸோ வரப்போறாங்கன்னா எப்படி உங்ககிட்ட சொல்லிட்டு வருவாங்களா இல்ல உங்களுக்கு தெரியுமா அங்க வராங்கன்னு? ஆமா அப்படி இல்ல, வீடு கட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா போன ஒரு ஒரு வருஷத்துலயே எக்கச்சக்க ஃபேமிலிஸ் இங்க மூவ் ஆயிருக்காங்க, நாங்கெல்லாம் அதுல ஒண்ணு. விழுப்புரம் வரைக்கும் போயிருக்குது. வெரி குட். ஏன்னா டெய்லி அந்த சைடு தான் போவேன். ஓகே வெரி குட். விழுப்புரம் நான் வந்தா என்ன வேலை கிடைக்குவாங்க மவுண்டன் ஹவுஸ்ல? மவுண்டன் வீடு போட்டு திருடலாமா? நெல்லுங்க கிடையாது. ஓகே ஸோ இந்த ரவுண்ட் ஒன்னுக்கு இப்போ நம்ம போக போகிறோம். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப எந்துவா நல்லா சிறப்பாக பேசுனீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரவுண்ட் ஒன்னோட ப்ரிலிம்ஸில் டீம் நம்பர் டூவில் மூணு கப்புள்ஸ் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரிலிமில் ஒரு ஒரு நபருக்கும் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும், அது வந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு ரவுண்டாக வரும். ஃபர்ஸ்ட்டு கப்புளுக்கு ஒன்று, செகண்டுக்கு ஒன்று, தேர்டுக்கு ஒன்று, அப்புறம் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன்று, செகண்ட் ஒன்று, தேர்டு எப்படி வரும்.
அண்ணன் இப்ப இன்கேஸ் யாராவது வந்து சரியான பதில சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 பாயிண்ட் டைரக்டா அவங்களோட அக்கௌண்ட்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஒருவேளை வந்து அந்த 60 செகண்ட்ஸ்க்குள்ளார அவங்களால பதில் சொல்ல முடியல அப்படின்னா அந்த கேள்வி வந்து வில் பாஸ் ஆன் டு தி செகண்ட் கப்பிள், அதாவது ஆல்டர்னேட்டிவா இப்ப ரமேஷ் அண்ட் வைதேகி சொல்லணும்னா இட் வில் கோ டு சுதான் பாலாஜி, சுதான் பாலாஜி சொல்லலன்னா இட் வில் கோ டு லட்சுமி அண்ட் பத்ரி நாராயணன். ஓகேவா? யஸ்வினி அண்ட் பத்ரி நாராயணன். ஸோ பாஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்லும் போது யூ ஒன்லி கெட் 5 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? பட் ஸ்டில் மற்றவங்க யாரும் பதில் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருங்க. ஓகேவா? அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா உங்களுக்கு வர்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு ரமேஷ் அண்ட் வைதேகி. ரமேஷ் அண்ட் வைதேகி உங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. This is a Tamil sweet item. தேங்காய் பர்பி. தேங்காய் பருப்பி இஸ் அ ரைட் ஆன்சர். எப்படி தேன்ல இருந்து தேவை எடுத்தீங்க? காய் காய். ஓஹோ, பீர் 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 பீர்ல இருந்து ஒரு பர் எடுத்திருக்காரு. பார் இல்ல அத பாரு. பார் பார் எடுத்துக்கலாம், பீர் எடுத்துக்கலாம். பர் நம்ம ஊர்ல எங்க பார்ன்றாங்க, வைன் ஷாப் தான் சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் இது என்னது லாஸ்ட்ல? அது பீங்க பீ பீன்றது பீயா? ஓகே, சோ தேங்காய் பர்பி இஸ் அ ரைட் ஆன்சர். ரமேஷ் அண்ட் வைதேகி வாழ்த்துக்கள். சோ முதல் கேள்வியிலே உங்களோட 10 பாயிண்ட்ஸ் நீங்க செக்யூர் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ லெட்ஸ் கோ டு சுதா அண்ட் பாலாஜி. இரண்டாவது அடி சுதா அண்ட் பாலாஜி பஞ்ச்ல வாங்க. ஓகே, உங்களுக்கு மியூட் பண்ணீங்கன்னா அதுல அவங்க பஞ்ச்ல வந்துருவாங்க. என்சைக்ளோபீடியா. Name of the book? Encyclopedia. Okay, correct answer. Yes, it's the right answer. கிரெடிட் கார்டை வாங்கி வைக்கிறதுல மட்டும் இல்ல, ஆன்சர் உசார் பண்றதுலயும் பயங்கர ஃபாஸ்டா தான் இருக்குதுங்க. ஆறு மாசம் தான் ஆகுது பாத்தீங்கன்னா, என்ன நல்லா பண்றீங்கன்னு அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு நான் சொன்னேன்னா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அவ்வளவுதான் சார். தப்பு சார், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார். எல்லாமே நான் $1 ஸ்வைப் பண்ணா கூட அவங்களுக்கு அலர்ட் போற மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. ஓ, அந்த மாதிரி. ஓ மை காட், இது வேற மாதிரி. ஒரு சாப்பிடுற கடையா இருக்கும் அப்புறம் வர வழியில ஒரு ரெண்டு டிங் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்மளால முடியல. அதனால டோட்டலா ஒரே டிங்கா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்க முத கடை டிங்கு வரும்போதே பிளாக் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த டிங்கு வந்திருக்காது. என்ன பிளாக் பண்ணிடுவாங்க வீட்ல இருந்து? எனக்கு அந்த பவர்லாம் இல்ல. என்ன பவர்லாம் இல்லன்னு வேற மாதிரி சிரிக்கிறீங்க. ஓகே, சுதா அண்ட் பாலாஜி உங்களுக்கான 10 பாயிண்ட்ஸ் நீங்க செக்யூர் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓகே, சோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு யாஷ் அண்ட் பத்ரி நாராயணன். உங்களுக்கான க்வெஸ்சன் இதோ. ஒரு ஃபேமஸ் பஞ்ச் டயலாக். யார் அந்த கருப்பு ஆடு? யார் அந்த கருப்பு ஆடு? யார் அந்த கருப்பு ஆடா? Who is the black sheep? தமிழ்ல Who is the black
அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. சோ கேன் ஐ கன்ஃபார்ம் திஸ் அண்ட் செக் பண்ணிக்கலாமா இல்ல யூ வாண்ட் டு டேக் சம் மோர் டைம்? 40 செகண்ட்ஸ் இருக்கு. கன்ஃபார்ம் போட்டாங்க ஆன்சர். ஓகே, ஹூ இஸ் தி Black Sheep இஸ் தி ரைட் ஆன்சர். யே, இந்த டீம் ஆளுக்கு ஆளுக்கு வந்து பார்த்தா 10 புள்ளிகளை பெற்று கொஞ்சம் டஃபா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இரண்டாவது சுற்றுக்கான கேள்வி, செகண்ட் ரவுண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் போறோம். ஸோ ரமேஷ் அண்ட் வைதேகி ரெடியா இருக்கீங்களா? ரெடி, ரெடிங்க. ஓகே, ஸோ ஆல் டீம்ஸ் ஆர் ஈக்குவலி ஸ்கோர்ட். மூவி ஆக்ட்ரஸ் பேர் அதான் ஐயா சொல்றாரு டக்கு டக்கு. மீரா ஜாஸ்மின். மீரா ஜாஸு மீனு. ஓகே, மீரா. ஓகே, மீரா ஜாஸ்மின் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். வாழ்த்துக்கள். ஓ மை காட், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த டீம் உடைச்சிருப்பாங்க. ரெண்டே செகண்ட்ல போட்டு இப்படி உடைச்சு விட்டீங்க. அந்த மீனு கொஞ்சம் சின்ன மீனா போட்டிருந்துக்கணும், ஒரு நாலஞ்சு மீனா, அப்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. சரி, மீரா ஜாஸ்மின். ஓகே சாருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார் சார்? மீரா ஜாஸ்மின். என்ன உடனே அவங்க போன் அடிச்சு இன்னும் எங்க வீட்டுக்காரன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல இப்ப கேட்க போறது இல்ல, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? ஃபீலியே ரொம்ப சந்தோஷம். சோ அடுத்து சுதா அண்ட் பாலாஜி. ஓகே, ரமேஷ் அண்ட் வைதேகி அனதர் 10 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. சுதா அண்ட் பாலாஜி, உங்களுக்கான கேள்வி, பாப்புலர் தமிழ் மூவி சுதா அண்ட் பாலாஜி. என்ன ஆலியா கானா? இருக்கீங்களா? பாப்புலர் தமிழ் மூவி. பாபநாசம். பாபநாசம் அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, ஒருவேளை தப்பா இருந்தா நான் நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவேன். ரைட்டா இருந்தா அடப்பாவி, லாஸ்ட் 1 செகண்ட் 2 செகண்ட்ல சொல்லிட்டுமா இந்த பொண்ணு? ஐயோ, ஓ மை காட், பாபநாசம் வாஸ் தி ரைட் ஆன்சர். இதுக்காகவே நீங்க வந்து அந்த கிரெடிட் கார்டுல ஒரு $500 போடுறீங்க. ஓகேவா அண்ணா, ரொம்ப நன்றி. என்னடா இது? ஓகே சார், போடுங்க சார், போட்டு விடுங்க. என்ன சார் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஏன் மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பாரு, தெரியாம இந்த ப்ரோக்ராம் வந்துட்டேன், வச்சாம்பாடுற ஆப்பு அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ பாபநாசம் வாஸ் ரைட் ஆன்சர். ஸோ அடுத்ததாக வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ அந்த $500 வைத்துக்கொண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் சென்று அந்த டீயை குடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா தாராளமா பண்ணி விடுப்பேன். ஓகே, ஸோ அடுத்ததாக யஸ்வினி அண்ட் பத்ரி நாராயண். யஸ்வினி, உனக்கு எதாவது வேணா இப்பயே சொல்லிடுமா, வாங்கி போயிரு, பேசிடலாம், வாங்கி கொடுத்துடலாம். ஓகேவா? பண்ணிட்டா போச்சுன்றாங்க. ஓகே, சோ உங்களுக்கான கடைசி கேள்வி, உங்களுக்கான கடைசி கேள்வி இதுதான். Here we go. என்னடாது ஃபேமஸ் டயலாக்? இந்த ஃபேமஸ் டயலாக் ஒரு ஃபேமஸான டயலாக். Oh, 35 seconds more. Mm-hmm.
16 செகண்ட் இருக்கு 15 செகண்ட்ஸ் வா இதுல நீங்க பதில் சொல்லணும்னா இட் வில் கோ டு ரமேஷ் அண்ட் வைதேகி அவங்களுக்கு போய்டும் அந்த வாய்ப்பு சரி வட போச்சே வேணா வச்சுக்கலாம் வட போச்சே யஸ்வினி அண்ட் பத்ரி நாராயணன் உங்களால இந்த பதில சொல்ல முடியல சோ திஸ் க்வெஸ்சன் கோஸ் டு ரமேஷ் அண்ட் வைதேகி ரமேஷ் அண்ட் வைதேகி இருக்கீங்களா ஆ இருக்கோம் யோசிக்கிறோம் ஓகே சொல்லுங்க தெரியலையா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஓகே தென் இட் கோஸ் டு சுதா அண்ட் பாலாஜி வேண்டாம் வலிக்குது அழுதுருவேன் வேண்டாம் வலிக்குது அழுதுருவேன் கரெக்டா இந்த ஆன்சர் வேண்டாம் வலிக்குது அழுதுருவேன் எஸ் ஒன் மோர் $500 $500 போச்சு ரமேஷ் அண்ட் வைதேகி 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க இந்த கேமோட முடிவுல அண்ட் யஸ்வினி அண்ட் பத்ரி நாராயணன் 10 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க and Sudha and Balaji 10 and 10 and another 5 for this kelvikum serthu neengal kandupidithu 25 pulligaludan inda roundil vetri petri final ku poringa vaazhthukal nandri okay I'll see you in the finals yeah arumai arumai round 2 vandu romba kala kattiruchu vitta maakappa neenga triple 4 பேமெண்ட் 3 பேமெண்ட் 5 பேமெண்ட் அள்ளிட்டு போயிருவீங்க போலயே அவங்க வேற $250 கட்டு வேற குடுக்குறேன்னு சொல்றாங்க $500 ஆமா ஆமா கூகுள் பே எல்லாம் வேற வந்துச்சு ஆமா நீங்க சரியா தீபாவளியே கொண்டாடிட்டீங்க இங்க தீபாவளி வசூல் பண்ணீங்க தீபாவளி வசூல் அது கரெக்டா இருக்கும் ரொம்ப நன்றி ரமேஷ் வைதேகி சுதா பாலாஜி யஷ் பத்ரி நீங்க ரொம்ப அருமையா விளையாண்டீங்க நான் ரொம்ப ரசிச்சேன் இந்த ரவுண்ட் ரொம்ப அழகா போனது மாக்காப்பா பின்னி பெடல் எடுத்துட்டாரு இந்த ப்ரோக்ராமு ரவுண்ட் 2 நீங்க போறீங்க சுதா வாழ்த்துக்கள் இப்போ வரைக்கும் நம்ம ரவுண்ட் 1 வந்து டீம் 1 டீம் 2 ரெண்டு டீம் விளையாண்டு வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அடுத்த டீமுக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி மாக்காப்பாவோட ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ பேசுவோம் மாக்காப்பா நீங்க எப்படி இந்த ப்ரோக்ராமை பத்தி நினைக்கிறீங்க இந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி எஸ் கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அண்ட் நீங்க சொல்றத பார்த்தா நீங்க தங்கியிருக்கிற ஏரியா வந்து ரொம்ப ஒரு வைட் அண்ட் வாஸ்டான பிளேஸா தெரியுது அண்ட் மக்கள் சந்தித்து கொள்றதுக்கு மேபி இதுக்கு முன்னாடி ப்ரீ லாக்டவுன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நீங்க எல்லாருமே நிறைய ஏதாவது ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலாக இருக்கிறதுனால எவ்ரிபடி கேன் கனெக்டே இவர் வந்திருக்காருப்பா அவர் வந்திருக்காருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற விஷயம் அண்ட் தீபாவளி அன்னைக்கு ஒரு குரூப்பாகவும் நம்ம வந்து நம்மளுடைய சங்கம் சார்பாக ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்க மலையகத்துல இருக்கிறீங்க நான் வந்து வல்சரவாகம் பக்கத்துல இருக்கிறேன் ஸோ நானும் இந்த நிகழ்ச்சியில வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ மோஸ்ட்லி ஐ மிஸ் தி யூஎஸ் ஸ்டோர்ஸ் எதனால அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன்னா அந்த ஊருக்கு நான் இது வரைக்கும் வரல அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நிகழ்ச்சியாக தான் நடக்கும் தி ஆஸ்க் ஃபார் லைக் 2 months 3 months ஸோ அவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடியல ஸோ அதனாலே யூஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருக்குது இது வரைக்கும் ஸோ நிறைய இடங்கள் எனக்குமே அங்கே வந்து பார்க்கணும் கனடாக்கு நான் 3-4 தடவை வந்துட்டேன் சீன் ஃப்ரம் த அதர் சைட் அதுதான்ப்பா யூஎஸ் அந்த தண்ணி ஊற்றுதே அது யூஎஸ்லேருந்து தான் வருது அவங்க தான் இந்த வாய்க்காவை வெட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பிரிட்ஜு தானே போயிட்டு வந்துடலாம்னு அதையும் விட மாட்டாங்க அதுக்கு ஒரு வீசா கேட்குறாங்க சரி ஓகே விடுங்க அதுக்கு ஒரு காலம் வரும் உங்கள் முயற்சியெல்லாம் கண்டிப்பாக ஈஸியாக வந்துடுவீங்க இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மவுண்டைன் ஹவுஸுங்கிறது வந்து இது ஒன்லி ரெசிடென்சியல் ஏரியா அதனால தான் அத்தனை மக்கள் வந்து இங்கே வர்றாங்க பே ஏரியா வளைகுடா பகுதியிலேருந்து இது எக்ஸ்டெண்டட் சிட்டி இது வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சிட்டி அதனால் புது வீடுகள் நிறைய வருது மக்கள் வந்து இந்த பக்கம் வீடு வாங்கிட்டு வர்றாங்க இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் நெட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு
அஞ்சு மைல் பரப்பில் வந்து வெறும் வீடுகள் தான், வீடு ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு காலேஜும் இருக்குது. ஸோ பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே காலேஜுக்கும் போகலாம், அந்த மாதிரி வந்து அவங்க இந்த சிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய மக்கள் வர்றனால நம்ம ஒன்று கூடி திருவிழாக்களை கொண்டாடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. ஸ்கூல் ஆடிட்டோரியத்தை தான் வாடகைக்கு எடுத்து நம்ம இந்த தீபாவளி பண்டிகை, பொங்கல், அதுக்கப்புறம் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு விழா, அதெல்லாம் கொண்டாடுவோம். இந்த தடவை வந்து கொரோனா சூழ்நிலையினால நம்மளால் ப்ரோக்ராம் வந்து நேரில் பண்ண முடியல, லைவாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். போன மே மாதத்தில் மனோ சார் ஒரு இன்னும் மூணு செலிபிரிட்டிஸ் வச்சு ஒர்க் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அது ரொம்ப சிறப்பாக போனது. இன்றைக்கி வந்து மனோ சாரே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அவர் வந்து நம்மளோட வந்து பேசி அந்த ஒரு கொரோனா ஃபண்ட்ரைசர் பண்ணியிருந்தோம், கோவிட் சுச்சுவேஷன் ஊரில் இருக்க மக்களுக்கு. அந்த வீடியோவை வந்து லான்ச் பண்ணிவிட்டு அவர் ஒரு சீஃப் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பியிருக்காரு. மனோ சாருக்கு ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் செட்டில் பார்க்குறவரு, சூப்பர் சிங்கர் செட்டில் பார்க்குறவர் அவரை அடுத்த பாக்குறப்ப வந்து சொல்லுங்க சார், நானும் மலைக்கத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு. சூப்பர். அடுத்தது உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க டிவியில வந்து விஜயா இருக்கிறீங்க, ஆனா எட்டு படங்களுக்கு வந்து நடிச்சிருக்கீங்க. எட்டு படங்களுக்கு நடிச்சுட்டு அது ஏன் நீங்க ஃபுல் டைம் வந்து மூவிலேயே வந்து போகாம டிவியில மட்டும் இருக்கிறீங்க? இப்போ மூவின்றது வந்து நான் என்னைக்குமே ஒரு என்ன சொல்றதுன்னா, ஐ நெவர் ட்ரெம்ட் ஆஃப் இட். அது வந்து அதுவா நம்மளை நோக்கி வந்துச்சு. பட் ஆனால் நான் ரொம்ப காத்திருந்து லவ் பண்ணி பண்ண ரெண்டு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜே அண்ட் விஜே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஃபர்ஸ்ட் லவ் விட்டுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லவ் மூணாவது லவ் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அண்ட் அகெயின் இட் வாஸ் ரொம்ப டைம் கன்சியூமிங்காகவும் இருந்துச்சு எனக்கு ரெண்டு. எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் லீவ் விஜேங். ஸோ விஜே வேலைக்காக தான் அந்த ஆர்ஜே வேலையை விட்டது. ஸோ இப்போ மறுபடியும் சினிமாக்காக இதை விட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட், பிடிச்ச சப்ஜெக்ட் மட்டும் பண்ணலாமே அப்படின்றது தான். சூப்பர். ஸோ ஃபுல் டைம் ஐ டுக் அ வெரி ஒரு ஒரு காஷனான ஒரு முடிவு தான் அது. சூப்பர். ஆமாம். கண்ணி இதே கண்டினியூ பண்ணுங்கள், மக்களை வந்து நீங்கள் நல்லா மகிழ்வித்துட்டு இருக்கீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் ஒரு சிறந்த சேவை இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். மூணாவது டீம் ரவுண்ட் ஒன்றுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம உள்ளே கூப்பிடலாம். நான் இந்த ப்ரோக்ராம் அடுத்த செக்மெண்ட் அப்போ நான் திருப்பி உள்ளே வரேன். உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் நான் வச்சுருக்கேன், பேசுவோம். சார் ரவுண்ட் ஒன்னுடைய ப்ரிலிம்ஸ்ல இருக்கிறோம். டீம் த்ரீல இப்போ வந்து நாலு கப்பல் வர போறாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் கண்ணன், உஷா, தேவானந்த், கவிதா, ரம்யா, தலேஷ், லோகேஷ் அண்ட் ஆஷா. பரவாயில்லையே, மலையகத்துல மல்லிப்பூலாம் கிடைக்குதே உங்களுக்கு. நல்ல பேப்பர் மல்லிப்பூ ரொம்ப நல்லா கிடைக்கும். பேப்பர் மல்லிப்பூவா அது? ஓ, நானா சொல்லி மாட்டிக்கிட்டேனோ? இல்ல இல்ல, மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் கூட கிடைக்கும். முதல் டீம் த்ரீயோடைய முதல் கப்பல் நீங்க. அடுத்ததாக தேவானந்தன், கவிதா, ஹாய். ஹாய் மகாப்பா. ஹாய், ஹாய், ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்க வீட்டு பின்னாடி பயங்கரமா பட்டாசு யாரோ வச்சுன்னு இருக்காங்களே? யாரோ மலை மேல நின்று வச்சுன்னு இருக்காங்க. ஓகே, வெரி குட். உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேடம் தான் அப்படி வந்து மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு போயிட்டு வராங்க, மேஜிக் எல்லாம் பண்றாங்க. ஓகே, கவிதா, ஓகே, வெல்கம், வெல்கம் தேவானந்தன், கவிதா, வெல்கம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் ரம்யா அண்ட் தலேஷ். ஹாய் மகாப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களை பார்த்தோனே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அட் தி சேம் டைம் ஒரே பீதியா இருக்கு, என்ன கலாய்க்க போறீங்க அப்படினு சொல்லிட்டு. ஒரு கலையும் நாங்க பண்ண மாட்டோங்க, மன அமைதியா வந்து அமைதியா போயிடுங்க. சொல்லுங்க, என்ன முடியுது? அப்படி நேச்சுரலாவே கலாய்க்கலன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருப்பீங்கல்ல ஷோஸ்ல. நான் சாதாரணமா பேசுறேன், அவங்க அது மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க, நான் என்ன பண்றது?
அது தன்னடக்கம். மாக்காப்பா வந்து அந்த விஷயத்துல வந்து ரொம்ப தன்னடக்கம். ஆமா ஆமா, தன்னடக்கமா தான் இருக்கணும், இல்லைன்னா அடிச்சிருவாங்க. ஓகே, சோ ரம்யா அண்ட் தலேஷ் வெல்கம் அகைன், அண்ட் லெட்ஸ் வெல்கம் லோகேஷ் அண்ட் ஆஷா. ஹலோ, ஹாய் மாக்காப்பா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, மலையகத்துல எந்த ஏரியா நீங்க? சொல்ல முடியாது, வச்சால வைப்பாங்க. ஏரியாலாம் சொல்ல மாட்டீங்க போல. காடஸ்னு ஒரு வில்லேஜ் இருக்கு மாக்கப்பா, ஒரு ஆறு வில்லேஜ் இருக்கு, அதுல காடஸ்னு ஒரு வில்லேஜ். இது காட்லெஸ்ஸா? காடஸ், ஜூலியஸ் காடஸ்னு ஒரு வில்லேஜ். ஜூனியர்ஸ் காடர்ஸ். ஓகே, மத்த ஐந்து வில்லேஜோட பேரு? விக்லன், தேவா கவிதா. தேவா கவிதா வந்து விக்லன்ல இருக்காங்க. விக்லன் ஒரு பேரா? விக்லன், 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 விக்லண்ட். ஆமா, அதான் விக்கி, அதான் வித்தினேங்கிறாங்க போல இருக்குது, விக்லண்ட். ஆ ஓகே, அப்புறம் அது விட்டுச்செல்லாம், இப்ப விக்கல. ஓ, விட்டுச்சா? பழைய வீடு வித்தர்லாண்ட். அதனால வித்தர்லாண்ட் ஹான்சன். அப்புறம் நடி My dear Bethany, 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 Questa, Altamont, Altamont. என்னது பட்டமாலா? Altamont, Altamont, Altamont. ஓகே, வேற லெவல் பா. வித்தலாண்ட், பட்டமாலு, வெரி நைஸ். அது எல்லாமே ஒரு கிராமம், அது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மவுண்டன் ஹவுஸ். ஓகே, பேர் வச்சாலும் வச்சாங்க, மவுண்டன் ஹவுஸ்க்கு ஃபுல்லா ஹவுஸா தான் இருக்குது போல. ஆரம்பிச்சு தேவானந்திட்ட போய் ரம்யா தலேஷ்ட வந்து அண்ட் லோகேஷ் ஆஷாட்ட முடியும் ஒரு ஒரு செட் ஆஃப் கேள்வி. அகைன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் கண்ணன் உஷா. அப்படி வரும், யாராவது நடுவில் வந்து அந்த கேள்வியை மிஸ் பண்ணீங்கன்னா த ஆப்பர்ச்சுனிட்டி கோ டு தி நெக்ஸ்ட் கப்புள். ஓகேங்களா? ஸோ அவங்களாலையும் சொல்ல முடியல அப்படின்னா தென் இட் கம் டு தி அதர் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில் ஸ்டார்ட் வித் கண்ணன் உஷா. ரெடியா இருக்கீங்களா கண்ணன் உஷா? எஸ் எஸ். ஸோ உங்களுக்கான கேள்வி இதுதான், ஃபேமஸ் கிரிக்கெட்டர். ஐயோ, எனக்கு கிரிக்கெட் பத்தியே தெரியாது. இது வீராமா? இது இது ரஜினி. இது வந்து ஐயா முத்து, முத்தையா முரளிதரன். முத்தையா முரளிதரன், கரெக்ட் கரெக்ட். முத்து ஐயா முரளி, முரளி, முரளி பாலமுரளி கிருஷ்ணா இல்லையா? முத்தையா முரளிதரன். ஓ, முத்தையா பால் தான் போடுவாரு, அதனால பாலமுரளி. ஓகே, வெரி குட். கம்ப்யூட்டர் ஜி, இட்ஸ் எ கரெக்ட் ஆன்சரா சொல்லிடுங்க. கிரிக்கெட்டே தெரியாதுன்னு வேற லெவல். எனக்கு தெரியாது, அவர்னால தெரியும், எனக்கு சுத்தமாவே தெரியாது. படம் வந்து கன்ஃபியூஷன், வீராவா முத்துவா என்னன்னு தெரியல. ஓகே, நீங்க இன்னைக்கே வந்து கிரிக்கெட் கோச்சிங் ஜாயின் பண்றீங்க, ஓகேங்களா? ஐபிஎல் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பாருங்க, பார்த்ததெல்லாம் கத்துக்கோங்க. ஓகே, சோ கண்ணன் அண்ட் உஷா 10 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சோ லெட்ஸ் மூவ் டு தேவானந்தன் கவிதா. ரெடி, ஃபுட் ஐட்டம். தேவானந்தன் கவிதா, உங்களுக்கான ஃபுட் ஐட்டத்தை நீங்க கண்டுபிடிக்கணும், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ்னா. இது ஒரு தின்ற ஐட்டம், தின்ற ஐட்டம் சொல்லிட்டு தின்ன முடியாத ஐட்டமா போட்டு வச்சிருக்காங்க போட்டோல. சொல்லாமா? ஆ சொல்லுங்க சார். வெண்பொங்கல், வெண்பொங்கல், வெண்பொங்கல். ஓ, வெண்பொங்கல், வெண்பொங்கல் கிட்டத்தட்ட. ஓகே, ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ஆன்சரை சொல்லியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் ஜி, வெண்பொங்கல் ஒரு பிளேட் கொடுங்க. இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆஹா, வெண்பொங்கல். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு போல இது சாப்பிட்டு. வெண்பொங்கல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்களா மேடம்? அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஃப்ரிட்ஜில் எங்கேயாவது வச்சுருந்துருப்பாங்க, போன வருஷம் செஞ்சது, போன வாரம் செஞ்சது. இப்போ தான் டிஷ்ஷை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் செய்யல. ஓஹோ, வெரி குட், வெரி குட். வெண்பொங்கல்லாம் செய்வாங்களா? அதான் சொல்றேன், இன்னும் செய்யலன்ற.
எதுவும் செய்யல. உங்க உங்க அந்த மவுண்டன் ஹவுஸ் ஏரியா வந்து எப்படி கொஞ்சம் ஜில்லான ஏரியா தானா? ஜில்லுன்னு தான் இருக்குமா? மவுண்டன் ஹவுஸ் சூடாவும் இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும். சுத்தி மழை இருக்கு, அதனால காத்துலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஜில்லுன்னு இருக்கும், நைட் ஆனா பெங்களூருமே. காரக்குழம்பு, காரக்குழம்பு வச்சா ஒரு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். வெள்ளியே வச்சிடலாம், வெள்ளியே வச்சிடலாம். பாத்தீங்களா, அதனாலதான் நம்ம ஊர் ஆளுங்க அங்க ஓடுறாங்க. ஒரே குழம்ப வச்சு அந்த ஒரு வாரத்தை ஓட்டிடலான்ட்டு. ஓகே, வெரி நைஸ். ஓகே, 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க நீங்க. தேவானந்த் அண்ட் கவிதா, வாழ்த்துக்கள். நவ் வி ஆர் கோயிங் டு ரம்யா அண்ட் தலேஷ். ரம்யா அண்ட் தலேஷ், என்னப்பா இது? காமெடி ஆக்டர், காமெடி ஆக்டர். காமெடி ஆக்டர் ரம்யா அண்ட் தலேஷ் இருக்கீங்களா? கஞ்சா கருப்பு, கருப்பு. ஓகே, நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, இது கரெக்டான ஆன்சரா? எஸ், இட்ஸ் எ ரைட் ஆன்சர். சரி, கண்ணு. ஓகே, இது என்னது? கண்ணு, ஜா, ஜா, ஜா. ஓ ஜா, ஓ ஜா, ஓ ஜா. ஏ சார், அதை நீங்க தான் பாடணும். அவங்க அதை பாடுறாங்கன்னா நீங்க அதை பாடணும். இல்ல, டொயி டொயி சொல்லி நீங்க ஒரு தடவை பாடுங்க. அவர் டொயி டொயி சொல்ல சொல்லுங்க. டொயி டொயின்னா நீங்க அப்படியே அது அதுல ராகமா அவங்க எப்படி எவ்வளவு அழகா பாடினாங்க. நீங்க ஒரு தடவை பாடுமா ரம்யா? ரொம்ப லேட்டா வருது டொயி. ஓகே, பேட்டரி லோவான டொயி இது. சரி, ஓகே. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் சுற்றுலயே வந்து 10 புள்ளிகளை பெற்று வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து மத்த அணிகளோட சமமா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ரம்யா அண்ட் தலேஷ். அண்ட் நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு லோகேஷ் அண்ட் ஆஷா. லோகேஷ் அண்ட் ஆஷா, உங்களுக்கான கேள்வி இதா? இது ஒரு ஃபுட் ஐட்டம். என்னவா இருக்கும்? பாருங்க, அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாருங்க. Okay, 7 more seconds. Okay, the time is up. So, the location, Asha, உங்களுடைய இந்த கேள்வி வந்து கண்ணன் அண்ட் உஷாக்கு போகிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சது நான் சொல்றேன் அப்படி நீங்க ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் பாஸ் ஆன் டு தி அதர்ஸ். என்ன கத்திரிக்கா? என்ன மேடம்? காய். ஓ, அத என்கிட்ட கேட்டிங்களா நினைச்சேன். என்ன கத்திரிக்காய்? எனக்கு தெரியல. என்ன கத்திரிக்காய்? ஓ மை காட், எண்ணெய் அங்க இருக்கிறது, கத்திரி இங்க இருக்கிறது, காய்கள் இங்க இருக்கிறது. என்ன கத்திரிக்காய்? சரியான பதில். சூப்பர், சூப்பர் மேடம். ஓகே, 10. இப்ப ஓசியா வந்த ஒரு 5. ஒரே ஜாலி தான் போங்க. 15 பாயிண்ட்ல இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்கிறது கண்ணன் அண்ட் உஷா, தேவானந்த் அண்ட் தேவானந்த் அண்ட் கவிதா 10 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, ரம்யா அண்ட் தலேஷ் 10 பாயிண்ட்ஸ், அண்ட் லோகேஷன் ஆஷா வித் நோ பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம 2வது ரவுண்டுக்கு போக போகிறோம். ஸோ கண்ணன் அண்ட் உஷா ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி, நேம் ஆஃப் த பர்சனாலிட்டி, நேம் த பர்சனாலிட்டி. நாக்கம், வாடை, பர்சனாலிட்டி, 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 இட்ஸ் பர்சனாலிட்டி. காத்து வளையல் மாதிரி
தேவானந்தன் கவிதா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சதுன்னு சொல்லுங்க ஆர் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ட்ரை ஆல்சோ தெரியும் சொல்றேன் சொல்லுங்க தேவானந்த் கவிதா ஆ அப்படி எப்படி நாட்டம் அவன நர் நாட்டம் எண்கள் ஆ அப்புறம் டர் மூடி டர் வேற லெவலுங்க நீங்க சூப்பர் ஓகே ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான் ஐ திங்க் நீங்க வந்து கரெக்டான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்த ஒரு 5 எக்ஸ்ட்ரா புள்ளிகள் இந்த கேள்வி மூலமாக கிடைக்கிறது ஸோ தேவானந்த் அண்ட் கவிதா ஏற்கனவே நீங்க 10 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க இப்போ ஒரு பிளஸ் 5 ஸோ 15 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க இப்போ உங்களுக்கான கேள்வி இதுக்கு நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா யூ கெட் 10 பாயிண்ட்ஸ் ஓகே டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இன் யூஎஸ்ஏ தேவானந்தன் கவிதா இது உங்களுக்கான கேள்வி தான் விஜய் இருக்கிறார் கமலஹாசன் இருக்கிறார் யாரோ டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் யூஎஸ்ஏ இந்தியா சொல்லலாம் ஏதாவது இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் ஓகே சோ தேவானந்தன் கவிதா உங்களுக்கான டைம் அது முடிஞ்சு இப்ப இது ரம்யா அண்ட் தலேஷ் அவர்கிட்ட சென்றடைகிறது என்ன எட்டி எட்டி பாக்குறார் சாரு இல்ல அதுல கமல் வந்து இந்தியன் மூவில இருந்தது இருக்கு அதையே இந்தியன் மூவில வந்துச்சு அப்படின்னு ஓஹோ ரொம்ப டீப்பா யோசிக்கிறார் ஓகே சோ உங்களுக்கு தெரியலனா யூ கேன் டெல் பாஸ் நான் வந்து நெக்ஸ்ட் பர்சனுக்கு போயிடுவேன் மேபி யூ கேன் கிவ் அ ட்ரை ஒரு ஒரு மேபி லைக் ஒரு வைல்ட் கெஸ் பிகாஸ் ஜஸ்ட் இது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்ட்டு Anyways, it's a bonus question. Bonus, panda bonus. Pinpura Malay. San Francisco? Yanga. USA la irukra appo idu sonna Tirupura Malay ah. Na vandu and USA va vittuten. Aha. எதை விடக்கூடாதோ அதை முதல்ல விட்டுட்டீங்க ஓகே ஐ திங்க் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன் ஓகே கண்ணனன் உஷா சொல்லுங்க ஒரு குழு ஏதா குழு கொடுங்க அத மூணு குழு கொடுத்துருக்கமே என்ன இதுக்கு மேல என்னது குழு இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா குழு கொடுங்க ஏனா இது எக்ஸ்ட்ரா எல்லாம் வருது யுஎஸ்ஏல இருக்குது ஆமா சோ சர்க்கார் இது வந்து சர்க்கார் விஜய் மேல தான் இருக்குது அப்புறம் இது சாவி கம்முல அப்புறம் இது வந்து மலை 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 சாமி ஐயோ நானே எல்லா குழுவும் சொல்லிட்டேனே தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டேனே தேவானந்தன் கவிதா உங்களால இந்த பதில சொல்ல முடியல அதனால ஒரு ரவுண்ட் போயிட்டு இது வந்துருச்சு பாத்தீங்கன்னா ஸ்மோக்கி மவுண்டன் ஸ்மோக் சாவின்றது கீ அண்ட் தென் அது வந்து மலை மலை சாங்ன்றால அது மவுண்டன் ஸ்மோக்கி மவுண்டன் உங்களுக்கான கேள்வி இது ஒரு படம் என்ன படம்
ரம்யா அண்ட் தலிஷ். இது ஒரு படம். என்ன ஆலய காணம்? வாயை மூடி பேசவும். வாயை திறந்துங்கனே அவங்க வீட்டுக்காரர் அப்படியே பாக்குற என்னமா டக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கரெக்டான பதிலான் அவரு தான் சொன்னாரா? நீங்க தான் சொன்னீங்களா? அவரு தான் சொன்னாரு. அவரு தான் சொன்னாரா வாயை புண்ணு பேசுமான்ட்டு உங்ககிட்ட? ஓகே, சோ வாயை மூடி பேசவும் இஸ் எ ரைட் ஆன்சர். ரம்யா அண்ட் தலேஷ் ஏற்கனவே 10 புள்ளிகள், இப்போ ஒரு 10 புள்ளிகள், சோ 20 புள்ளிகள் நீங்கள் பெற்று இப்போதைக்கு நீங்கள் லீடிங்ல இருக்கிறீங்க என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, சோ அடுத்ததாக லோகேஷ் அண்ட் ஆஷா, உங்களுக்கான கேள்வி இதோ. A profession. லொகேஷன் ஆஷா, உங்களுக்கான டைம் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ரொஃபஷன் உடைய பெயர் என்னென்ன? ப்ரொஃபஷன் எல்லாம் இருக்கு. கரடி என்ன ப்ரொஃபஷன்? டென்டிஸ்ட்ரி. ஓகே, டைம் அப் ஆனதுனால லொகேஷன் ஆஷா, இந்த ஒரு கேள்வி வந்து கண்ணன் அண்ட் உஷாக்கு போகிறது. கண்ணன் அண்ட் உஷா, உங்களால கெஸ் பண்ண முடியுமா? காரி துப்பணுமா? அல்லாது அப்படிதான் இருக்குது அது. காரி பச்சை காடு. அடுத்த நபருக்கு இந்த கேள்வியை நான் அனுப்புகிறேன். சோ தேவானந்த் அண்ட் கவிதா, கார்பென்ட்ரி. கார்பென்ட்ரி. கார்பென்ட்ரி சரியான பதில். ஓகே, ஸோ தேவானந்தன் கவிதா உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனதர் 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு 2 கேள்விகள் கேட்டு முடித்ததில் இப்போ வந்து கண்ணன் அண்ட் உஷா 15 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. தேவானந்தன் கவிதா இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் போனஸ் எடுத்ததுனால 20 பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ரம்யா அண்ட் தலேஷ் 20 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. தேவானந்த் அண்ட் கவிதா, ரம்யா அண்ட் தலேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆளாளுக்கு 20-20 புள்ளிகள்ல இருக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் தெர் இஸ் அ டை பிரேக்கர், யாராவது ஒருத்தவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும். ஸோ த டை பிரேக்கர் கேள்விக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ல கேள்வியை ஷேர் பண்ண உடனே ஹூவர் இஸ் ஃபர்ஸ்ட் டு ரைஸ் த ஹேண்ட் லைக் திஸ் வே, இப்படி வந்து இப்படி மூஞ்சில கை வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சு எடுக்கிறாங்களோ இல்லை அப்படி வைக்கிறாங்களோ, தட் பர்சன் வில் கெட் த சான்ஸ் டு ஆன்சர் த க்வெஸ்சன். ஓகேங்களா? சோ டை பேக்கர் கேள்வி ஏதோ உங்களுக்காக. ஓகே தலேஷ், ரம்யா அண்ட் தலேஷ், மெல்போர்ன். மெல்போர்ன் எப்படி சொல்றீங்க? மெல்ல இல்லையா? ஓ மேல, அவர் மேல பாத்துக்கிறாரா? நான் என்னடா நில்பான் நினைச்சேன். ஓகே, நீலமா இருக்குதே. ஓகே, மெல்போர்ன் மேல பாக்குறாங்க. ஓகே, மெல்போர்ன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ கையை கரெக்டாக காமித்து மெல்போர்ன் என்று சொல்லி ரம்யா அண்ட் தலேஷ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகுறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மத்த 3 கப்பலுக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Congratulations, Ramya. Thank you. அருமை, அருமை. ரவுண்ட்
ரவுண்ட் ஒன் டீம் த்ரீ வந்து பயங்கரமாக விளையாண்டிங்க, ரொம்ப என்ன சொல்கிறதுனா டஃப்பாக போனது. ரெண்டு பேருக்கு அப்படியே க்வெஸ்சன்ஸ் வந்து மாறி மாறி போய் ஆன்சர்ஸ் வந்து அவங்க போனஸ் பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக போனது மற்ற ரெண்டு டீம் விளையாண்டதை விட இந்த இந்த சுற்று வந்து ரொம்ப வித்தியாசமாக போனது. டை பிரேக்கர் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்துருக்கோம், டை பிரேக்கர் அமேசிங், வெல் பிளேட் எவ்ரி ஒன், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். இப்போ நம்ம வந்து ஃபைனல்ஸுக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டிங்கன்னா நம்ம மாக்காப்பாவோட பேச வேண்டிய சில விஷயங்களை பேசிட்டு ஃபைனல்ஸை வந்து ஆரம்பிச்சு விட்ருவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மாக்காப்பா, நீங்கள் படத்தில் நடிச்சிங்க, டிவியில் விஜியாக இருக்கீங்க, ஆர்ஜியாக இருக்கிறீங்க, மூணு பாட்டு வேற பாடி. ஓகே, ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அதை சொல்லுங்க. ஆயாவக்கானு ஒரு பாட்டு ஆரம்பிச்சிங்க, அது வந்து என்னோட படத்துக்காக நான் பாடினது, சிஎஸ்எம் மியூசிக்ல பாடினது. அண்ட் மூவிஸ் நான் அது பாடியிருக்கேன், பட் ஆனால் பெருசாக அது வெளியில் அது ரிலீஸ் ஆச்சான்னு கூட எனக்கு தெரியல. நான் சும்மா போய் பாடி கொடுத்துட்டு வந்துடுவேன். சரி, அது கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைலாக இருக்கிறனால நான் பாடுவேன். அண்ட் தென் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால தே வில் கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. அதர்வைஸ் ஐ அம் நாட் அந்த அளவுக்கு பெரிய சிங்கர்லாம் கிடையாது. அது ஏன் படம்ன்றதுனால எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதர்வைஸ் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு அது மாதிரி சாங்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே வரும்போது இங்கே சூப்பர் சிங்கரில் பாடுவேன். ஆமாம், வலையோசை பாட்டீங்க, வேற என்ன பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அடுத்து பாடுறதுக்கு? வலையோசை பாடினேன். அண்ட் தென் சூப்பர் சிங்கர் ஃபைனல்ஸில் வந்து வானிலே தேனிலா சாங் பாடினேன். அண்ட் தென் இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து ஐ சாங் வனிதாமணி பாட்டு பாடினேன். வனிதாமணி, சூப்பர். அது இன்னும் வெளியே வரல? வந்துடுச்சு, வந்துருச்சு. வீக்கெண்ட் வருது, லாஸ்ட் சண்டே ஐ திங்க் உங்க வீக்கெண்ட் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, அது சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ் ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸ், சரி, அத பாப்போம். அது வர்றப்போ நம்ம பாத்துருவோம் அந்த. ஓகே, அருமை அருமை. நம்ம இப்ப ஃபைனல்ஸ்ல போயிடலாம். ஃபைனல்ஸ்ல மக்களை வந்து உள்ள கூப்பிட்டு வந்துறோம். ஓகே, சோ வீட்ல இருந்தே விளையாடு. சோ இந்த ஒரு ஃபேன்டஸ்டிக்கான ஒரு நிகழ்ச்சியில உங்க கூட நான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். குறிஞ்சி தமிழ் மன்றம் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. கலிபோர்னியா தமிழ் டிவி, மவுண்டன் ஹவுஸ் அண்ட் ரேசி ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வீட்டில இருந்தே விளையாடு நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ முதல் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மூணு ஃபைனலிஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து வெல்கம் பண்ண போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ், செகண்ட் பிளேஸை பிடிக்கிறவங்களுக்கு சுப்ரி பேக்ஸ் எக்லெஸ்ட் பேக்கிங் வழங்கக்கூடிய ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஹேம்பர் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நட்சத்திர ரியல்டர் அவங்க வழங்கக்கூடிய அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் காத்துருக்கு. ஸோ யார் அந்த பரிசுகளை வெல்ல போகிறார் அந்த மூணு பேர்ல அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஃபைனலிஸ்ட். ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்களுடன், கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் கவிதா அண்ட் தனா, சுதா அண்ட் பாலாஜி, ரம்யா அண்ட் தலேஷ். ஓகே, நம்ம ஃபைனலிஸ்ட் மூணு பேருமே வந்துட்டாங்க. இவங்களை ரொம்ப பரிச்சயமானவங்க தான். ஸோ அவங்க நீங்கள் ஏற்கனவே போன ரவுண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரவுண்ட் டூ உடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்கிறேன், இது ஒரு பசர் ரவுண்ட். ஓகேங்களா, மொத்தமாகவே இந்த பசர் ரவுண்டில் மூணு கேள்வி தான் இருக்கு. இதில் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பசர் ரவுண்ட் அப்படின்னும்போது இங்கே பசர் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும்னா யார் வந்து கையை வந்து கேமரா முன்னாடி காமிக்கிறாங்களோ, ஸோ அந்த பதில் சொல்லக்கூடிய முதல்ல ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வில் கோ டு தி ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ இஸ் ரேசிங் தி ஹேண்ட். ஓகேங்களா, ஸோ மொத்தம் மூன்று கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட்ஸ்ல மொத்தமாகவே நாங்கள் வந்து பார்த்தோம்னா கொத்தா மூஞ்சில தூக்கி அடிச்சிருந்தோம். இந்த தடவை அப்படி கிடையாது, ஒரு ஒரு க்ளூவா அப்பியர் ஆகும். ஸோ ஒவ்வொரு க்ளூவா அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு ஓகே கான்ஃபிடென்ட்டாக இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கையை கேமரா கிட்ட எடுத்து வந்து உங்களோட க்வெஸ்சன் அளிக்க, அதாவது கேமராவை கை கிட்ட எடுத்துட்டு வந்து அந்த பதில் அளிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பெறலாம். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் இருக்கட்டும், தப்பாக சொன்னால் -10, கரெக்டாக சொன்னால் +20. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி இதோ, இது ஒரு தமிழ் மூவி சாங். இளையராஜா இருக்கார், மைக்கை பிடிச்சிட்டு இருக்கார், கச்சேரியில் இருக்கிறார். ஹலோ ஹலோ, கவிதா அண்ட் தனா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இரண்டு க்ளூலயே நீங்க வந்து கையை தூக்கி டாடா, யாருக்கா டாடா காமிச்சீங்களா இல்ல எங்களுக்கு தான் காமிச்சீங்களா? நாங்கதான், நாங்கதான் இளைய நீனா பொழிகிறது. எந்த பாடல் நீ ஏதாவது ஒன்னு ஃபைனலைஸ் பண்ணுங்க. தப்பா சொன்னா -10, கரெக்டா சொன்னா 20 பாயிண்ட்ஸ். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை குளிர்கிறதே,
நிலா எதிர்பார்த்த நிலா வந்த உடனே வந்து சரி அதுவா தான் இருக்கும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டோம். வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பதில சொல்லிடுவோம், பட் கடைசியில பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஏன்னா இளைய நிலான்னு இந்த பாட்டு மட்டும் தான் இருக்கா, வேற ஏதாவது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா மத்த க்ளூஸ் எல்லாம் லோட் பண்ணுவோம். லெட்ஸ் சீ தி அதர் க்ளூஸ் ஆல்சோ. ஐயோ போய் சொல்றாரா குயிலி? ஓகே சுதா மலை இல்ல அது வானத்து மேலேவா? அதுவா சொல்லமா? நான் ஓகே. சோ இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய கையை தூக்கி அவங்க வந்து பதில அவங்க சொல்லிட்டாங்க, அவங்களோட பதில லாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ சுதா அண்ட் பாலாஜி உங்களுடைய ஆப்ஷன் என்ன? நிலா அது வானத்து மேலே வல்லானது ஓடுது மேலே அந்த பாட்டு. ஓகே நாயகன் நாயகன் படத்துல இருந்து. ஓகே கவிதா அண்டனா நீங்க வந்து இளைய நிலா பொலிகிறதே, அவர் வேற இழிக்கிறார், இழிக்கிறதேன்னு வந்தா பரவாயில்ல பொலிகிறதேன்னு போட்டிருக்கீங்க. சுதான் பாலாஜி நிலா அது வானத்து மேலே அப்படின்னு போட்டு கடைசியில கமல் சாரும் அந்த இந்த படத்துல உட்காந்துருக்காங்க. சரியான பதில் இஸ் நிலா அது வானத்து மேலே. சோ சுதான் பாலாஜி நீங்க வந்து சரியான ஆன்சரை சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். சோ கவிதா அண்டனா உங்களுக்கு -10 marks, சுதா அண்ட் பாலாஜி 20 points இருக்கீங்க, ரம்யா அண்ட் தலிஷ் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா 0 points இருக்கீங்க. சோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி வருகிறது பாருங்க. இது ஒரு தமிழ் படம். ஆஹா ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்தாரு, இப்ப அடுத்து தம்பி. ஓகே சுதா கையை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பண்ணீங்க மூக்கு மேலே வச்சு சொல்லுங்க. இன்னொரு பழம் எங்க ஐயா? அதுதானே இது கரகாட்டக்காரன். ஓ ரெண்டு பழம் இருக்கு, அவர் டைரக்டர் அப்படின்றனால ஒரு ஃபீலிங்ல சொல்றீங்க. சரி கம்ப்யூட்டர் ஜி இது சரியான பதிலா இல்ல மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாமா? ஓகே மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிங்க. வாழ்த்துக்கள். பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடட் கேம் தான், பட் நம்மளுக்கு என்னன்னு தெரிகிறது. பட் ஸ்டில் ஒரு கேள்வி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். தமிழ் மூவி சாங் சிங்கம் எச்சி துப்புது. ஓகே வாவ் யார் இவங்க? ஓகே தண்ணி தண்ணி சிங் இது ஒரு தமிழ் மூவி சாங். ஓகே சுதா கையை தூக்கி இருக்கிறாங்க. நினைத்தாலே இனிக்கும் எங்கேயும் எப்போதும். இட்ஸ் எ தமிழ் மூவி சாங். எங்கேயும் எப்போதும் எங்கேயும் எப்போதுமா நினைத்தாலே இனிக்குமா? நினைத்தாலே இனிக்கும் படம் நினைக்கிறேன். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் அந்த பாட்டு சந்தோஷம். ஓகே இருங்க ஒன்னு 28-27 seconds இருக்கு. கம்ப்யூட்டர் ஜி ஏதாவது சொல்றாரா பாப்போம். என்கிட்ட
ஓகே ஏற்கனவே 40 பாயிண்ட் வச்சிருந்தீங்க, அப்படியே போயிருந்திருக்கலாம். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணத வந்து அந்த இன்னொரு இதையும் போடுங்க. நம்ம ஊர் சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலாம் எதுஜி அவங்க சுதான் பாலாஜி சொன்னது கரெக்டா? இல்ல இல்ல இல்ல, நம்ம ஊர் சிங்காரி தான். ஓகே, சோ ஏற்கனவே 40 புள்ளிகள்ல இருந்த சுதான் பாலாஜி -10 வாங்கி நீங்க 30க்கு போறீங்க. And Kavita and Dana, நீங்க சரியான பதில சொல்லி you're getting 20 points. So the first place of today's show goes to Sudha and Balaji, and the second place goes to Kavita and Dana. And vaazhthukal Ramya and Talesh, thank you, thank you, thank you so much. So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருஜி தமிழ் மன்றம் நடத்திய தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியில கலிபோர்னியா தமிழ் டிவியுடன் மவுண்டன் ஹவுஸ் அண்ட் ட்ரேசி மக்களுக்காக நடந்த இந்த வீட்டிலிருந்தே விளையாடு நிகழ்ச்சியில முதல் இரண்டு இடத்தை பிடித்தவர்களுக்கு சுப்ரி பேக்ஸ் எக்லெஸ் பேக்கிங் வழங்கக்கூடிய கிஃப்ட் ஆம்பரும் நட்சத்திரா ரியல்டர் வழங்கக்கூடிய அமேசான் கார்டுகளும், கார்டு கிடையாது ஓகேவா, அமேசான் கார்டுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. சோ வாழ்த்துக்கள் சுதா அண்ட் பாலாஜி, வாழ்த்துக்கள் கவிதா அண்ட் தனா, அண்ட் வாழ்த்துக்கள் ரம்யா அண்ட் தலேஷ், ஹாவ் எ கிரேட் கிரேட் இயர். நன்றி நன்றி நன்றி, உங்களை பார்த்து வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள், தீபாவளி விஷஸ், தேங்க்ஸ் எவ்ரிவன். பிரியங்கா எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க மாக்கப்பா. எஸ் எல்லாரும் நான் கேட்டதா சொல்றேன். அண்ட் சுதா நீங்க வந்து அந்த டாலர்ஸ் வாங்கிடுங்க ஓகேவா? கண்டிப்பா நான் வாங்கி அந்த ஹாஃப் உங்களுக்கு தான். சரிமா, சூப்பர்மா, வேற லெவல். அப்பா நீங்க கண்டிப்பா வரணும் ஒரு தடவை. கண்டிப்பா வரமா, எனக்கு வந்து அது வந்து முதல்ல நான் யூடியூப்ல பாக்குறேன், பாத்துட்டு கண்டிப்பாக வருகிறேன். சூப்பர் ஃபைனல்ஸ் ரொம்ப அருமையா போனது. கொஞ்சம் என்ன சொல்றேன்னா விறுவிறுப்பா போச்சு ஃபைனல்ஸ். ரொம்ப ரொம்ப அழகா விளையாண்டீங்க எல்லாரும். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு வின்னர்ஸ். இந்த இந்த விழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கேம் ஷோக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த தீபாவளி நிகழ்ச்சியை வந்து மக்கள் ரொம்பவும் பத்திரமாக இருந்து அவங்க வீட்டிலே இருந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சதுங்கிறத வந்து எண்ணி பார்க்குறப்போ அது ஒரு மன நிறைவும் தருது. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். நன்றி நன்றி நன்றி. பார்க்கப்பா நம்ம சில விஷயங்கள் பேசி முடிவு கொண்டு வருவோம். இதை சொல்லுங்க, ஓவராலாக இந்த கேம் எப்படி இருந்துச்சு? உங்களோட ஃபைனல் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபைனல் என்ன சொல்றது கலாய்க்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் பேசலாம். அவங்க கூட பேசுறது எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு வந்து வெரி ஹாப்பி டு ஆல்வேஸ் மக்களோட பேசுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப ஜாலியாக பேசுறவங்ககிட்ட அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்கும். அண்டு இது வந்து ஒரு ஜாலியான கேம் தான். ஸோ இது வந்து பெருசாக யோசிக்கிறனால நம்ம அவங்க கண்டுபிடிக்கிறதோட இதை பார்த்துட்டு இருந்தவங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ டிவிலுமே பார்த்து நான் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஷோ தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு வந்து நான் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எங்களோட வந்து இந்த தீபாவளி நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து கொடுத்ததுக்கு நாங்களும் குறிஞ்சி மன்றம் குறிஞ்சி தமிழ் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மாக்காப்பா, இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்து கொடுக்கறதுக்காக நமக்கு வந்து பல ஸ்பான்சர்ஸ் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அவங்கள உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ப்ரோக்ராமில் சொல்கிற மாதிரி ஒரு தேங்க்யூ நோட் சொல்லுங்கள். ஓகே, எஸ் கண்டிப்பாக வந்து தேங்க்ஸ் இல்லை, பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இவங்களுக்குலாம். இது மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்க்கு அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ குறிஞ்சி தமிழ் மன்றத்தின் தீபாவளி 2020 அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கியவர்கள் திரு கோபிநாத் பச்சையப்பன் அவர்கள், பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஹோம் லோன்ஸ், திரு அண்ணாமலை பழனி அவர்கள், நியூயார்க் லைஃப் இன்சூரன்ஸ், திருமதி நட்சத்திரா சுரேஷ் ரியல்டர், ஆப்பக்கடை செட்டிநாடு ரெஸ்டாரண்ட், ஏஸ் அகாடமி அச்சீவிங் எக்ஸலன்ஸ் டுகெதர், சாஸ்தா ஃபுட்ஸ், நேட்டிவ் ஸ்பெஷல் .com, நேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகின்ஸ் ஹியர், ட்ரீம் கிராஃபிக் டிசைன்ஸ், சித்திரம் டிவி, நியூ இந்தியன் சூப்பர் மார்க்கெட் அண்ட் மீடியா பார்ட்னர் கலிபோர்னியா தமிழ் டிவி. தேங்க்யூ ஸோ மச். அருமை அருமை மிக்க அருமை. ஆல்ரைட், இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வந்துட்டோம். மாக்காப்பா என் கூட இருக்கிறாரு. மாக்காப்பா, நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் இருக்கும்
ஒரு தீபாவளி வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு அப்படியே இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு கொண்டு வந்துடலாம். உங்க தயவாலாது குறிஞ்சி தமிழ் மன்றத்துக்கு ஒரு பெரிய நன்றிகள், அண்ட் திரு தினேஷ் அவர்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் ஃபார் கோஆர்டினேட்டிங் திஸ் அண்ட் யூனோ லைக் கைடிங் மீ த்ரூ ஆல் திஸ் இந்த நிகழ்ச்சி முழுக்க. அண்ட் வந்து மவுண்டன் ஹவுஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்மளது நல்லுள்ளங்கள் அண்ட் ட்ரேசி ஏரியாவில் நல்லுள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வழங்குறது. ஹோப் யூ ஆல் என்ஜாய். ஸோ கூடிய சீக்கிரம் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய்.